லூம் சோலார் பேனல் 440 மோனோபர் ஹாஃப் கட் பேனல். இந்த ரெண்டு பேனல் பேரலலா நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோவாட் இந்த 1 கிலோவாட் செட்டப்ப தான் இப்போ வேலையெல்லாம் நல்லா பார்த்துருக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது பின்னாடியே வந்து யூஸ் பண்ண பிறகுதான் என்னால். ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஆர்ஜி சோலார். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். அதன் பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு யூபிஎஸ்லேருந்து கஸ்டமர் சோலாராக கன்வெர்ட் ஆகிறாங்க. அதை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேனல்ஸ் வச்சுருக்கோம், என்ன இன்வெர்ட்டர் ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ், இது எல்லா டீட்டெயிலையுமே இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பேனல் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெண்டு லூம் சோலார் பேனல், 440 மோனோபர் ஹாஃப் கட் பேனல். இந்த ரெண்டு பேனல பேரலா நம்ம ஒரு எம்பிபிடி எஸ்எம்யூ கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ண போறோம். அதுல இருந்து உங்களுக்கு யூபிஎஸ் கனெக்ட் பண்ணி யூபிஎஸ் மூலியமா அவுட்புட் எடுக்க போறோம். கஸ்டமருக்கு வந்து அவங்களோட பழைய யூபிஎஸ் சோலாரா கன்வெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த செட்டப் பிளான் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு ஃபியூச்சர்ல பேனல்ஸ் அப்கிரேட் பண்ற மாதிரி செட்டப் பிளானிங் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கே நம்ம 440 வாட் பேனல சஜஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த பேனல்ஸ் அடுத்து இதுல இருந்து டைரக்டா ஒயர் போய் ரெண்டு டிசி கேபிள் போகும், பாசிட்டிவ் நெகட்டிவ், இது ரெண்டுமே போயிட்டு அப்படியே டிசி எம்சிபியில இன்செர்ட் பண்ணி அதுல இருந்து அவுட் எடுத்து அப்படியே எஸ்எம்யூ எம்பிபிடி கண்ட்ரோலர்ல கனெக்ட் கொடுத்து அந்த செட்டப் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேனல் எப்படி இன்செர்ட் பண்ணிருக்கோம், எந்த டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம், ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். வாங்க பார்த்துவோம். ஓகே, இப்போ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி யூபிஎஸ்ஸை சோலாராக மாற்ற போகிறோம். என்ன செட்டப்பு, என்ன டீட்டெயிலு, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 கிலோவாட், இந்த 1 கிலோவாட் செட்டப்பை தான் இப்போது எம்பிபிடி கண்ட்ரோலர் மூலிமா அவங்க வீட்டு யூபிஎஸ்ஸை சோலாராக இதை மாற்ற போகிறோம். அந்த செட்டப்பில் இப்போ பேனல் ஃபிட் பண்ணியாச்சு, அடுத்து கேபிள் கனெக்ஷன் கொடுத்து நம்ம கீழே எம்பிபிடி கண்ட்ரோலர் போய் கனெக்ட் பண்ண போகிறோம். அது கூட இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ண போகிறோம். உங்களோட அவங்க அந்த பழைய கஸ்டமரோட ஒரு யூபிஎஸ் பழைய இன்வெர்ட்டரை சோலாராக மாற்றக்கூடிய செட்டப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது. அடுத்து நம்ம எம்பிபிடி செட்டப்பை பார்த்துருவோம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சோலார் பேனல்லேருந்து அப்படியே டைரெக்டாக டிசி எம்சிபிக்கு போகுது, அதுலேருந்து எஸ்எம்இ கண்ட்ரோலருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பிவிசி பைப்பிங்கில் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ மேலேருந்து டிசி கேபிள், அப்படியே இந்த இடத்துல டிசி எம்சிபி வச்சுருக்கோம். இதுலேருந்து எக்ஸஸ் ஒயரை சுருட்டி டைரெக்டாக சோலார் கீழே இன்புட் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் அதில் இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து பேட்டரி டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்கும், இது வந்து யூபிஎஸ், இந்த கீழே கஸ்டமரோட பழைய யூபிஎஸ், அந்த யூபிஎஸோட இன்புட் சப்ளை இந்த இடத்துல வச்சிட்டோம். இப்போ இதோட ப்ளக்கை கிரிட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த செட்டிங்ஸ் தான் இப்போது இதில் வந்து பேட்டரி வோல்டேஜ் உங்களுக்கு 13.7 வோல்டேஜ், 12 வோல்ட் செட்டப் இது. இப்போ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து யூபிஎஸ் இருக்க செட்டிங்ஸு ப்ளஸ் யூபிஎஸ் சார்ஜ் ஆகிற இது எல்லாமே சோலார்லேயும் அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடச்சிடும். ஸோ எக்ஸஸ் உள்ளது மட்டும் இபில்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து அப் டு 60-70% வரைக்கும் இது ரெடியூஸ் பண்ணும். ஓகே வியர்ஸ், இப்போ இன்ஸ்டாலேஷன் மற்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடிஷ்னலாக நம்ம கஸ்டமர் பக்கத்தில் இருந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், என்ன மெத்தடில் பண்ணுறோம், என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இது எல்லாமே டீப்பாக இருந்து பக்கத்தில் நாங்கள் ஏதாவது பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் பற்றி ஒரு ரிவ்யூ கேட்கலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ வணக்கம் சார். ஸோ இப்போது நம்மளை அப்ரோச் பண்ணி நம்ம சோலார் உங்களோட யூபிஎஸ்ஸை சோலாராக மாற்றி, ஸோ நம்ம இயற்கைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது கண்டிப்பாக நாங்கள் கங்க்ராட்ஸ் பண்ணுறோம். ஸோ உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக இன்னும் உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது நீங்கள் காலையிலேருந்து ஃபுல்லாக டீப்பாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி பண்ணுறோம், என்ன மெத்தட், எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அப்படியே டேரெக்டாக எங்களுக்கு எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இதை ஓப்பன் அப் பண்ணுங்கள்.
அதாவது முதல்ல இயற்கை எனர்ஜிக்கு மாறணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இந்த இயற்கையை பாதுகாக்க, பூமியை பாதுகாக்கிறது இயற்கை சக்திக்கு மாறணும் ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு. அதனால் ஏற்கனவே எனக்கு வந்து யூபிஎஸ் இருந்தது. சோலாரில் பயன்படுத்தி அந்த எனர்ஜியை பயன்படுத்தணும் ஒரு இது வந்தேன். லூம் சோலாரை தொடர்பு கொண்டு ஒரு கிலோவாட்டுக்கு போட சொல்லியிருக்கிறேன். நல்லா வேலை பார்த்தாங்க. இது பர்ஃபார்மன்ஸு வேலையெல்லாம் நல்லா பார்த்துருக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது பின்னாடியே வந்து யூஸ் பண்ண பிறகு தான் என்னால் வந்து சொல்லி நான் ரிப்பீட் உத்தரவு. கண்டிப்பாக சார், இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்த்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணுங்கிறது எங்களோட ஆசையும் கூட. ஸோ ஃபர்தர் கண்டிப்பாக இன்னொரு வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் சார். ஸோ உங்கள் ரிலேட்டடாக உங்களோட சர்க்கிள்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ சார். ஓகே வியூவர்ஸ், இப்போ பேனல் இன்ஸ்டாலேஷன், அப்புறம் MPPT கண்ட்ரோலர் செட்டப்பு, இது அப்புறம் ஒயரிங்கு, இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபர்தர் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் மேலே எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டாலே போதும், எங்களோட கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். அண்ட் ஃபர்தர் இன்ஸ்டாலேஷன் இல்லாமல் இல்லை ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸை மட்டும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழே எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது, செப்பரேட் அதோட லிங்க்கை அதில் உங்களுக்கு நாங்கள் பின் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக எங்களோட வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வித் ஃப்ரீ டோர் டெலிவரியோட நாங்கள் பண்ணிடுறோம். அண்ட் ஃபர்தர் இது ரிலேட்டடான ஃபர்தர் வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா, மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.